ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் ஹவுஸ் வேல்ட் ட்ரீம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டோட பிளான் பார்த்தீங்கன்னா 35x65 ஒரு சைட்டோட பிளான் தான். ஸோ இந்த வீட்டோட கம்ப்ளீட்டான வியூவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து இந்த பக்கம் தான் ரோடுக்கான ஆப்ஷன் இருக்குது. இங்கே வந்து ஒரு அழகான லான் ஏரியா, 14 feet 6 inch 9 feet சைஸுக்கு நல்லாவே ஸ்பேஷியஸான ஒரு லான் ஏரியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்னதான ஃப்ரண்ட் ஸ்பேஸில் லான் ஏரியாவை ஃபாலோ பண்ணால் இன்னும் கூட பெட்டராக இருக்கும். நம்மளுக்குமே வந்து காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் கொஞ்சம் இடையில இடம் இருக்கும்போது ஒரு ஃப்ரீ ஸ்பேஸாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இவங்களோட சைட் சைஸில் 65 feet எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி லான் ஏரியாலாம் கொடுத்துட்டு இன்னும் கூட கன்வீனியண்ட்டாக வீட்டோட பிளான் பண்ணலான்றதுக்காக இந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட்டில் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார் அண்ட் டூ வீலர் பார்க்கிங்க்கு நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பார்க்கிங் ஏரியா, 18 feet 9 inch 18 feet சைஸ் வந்து ஸ்பேஷியஸான பெரிய பார்க்கிங் ஏரியாக்கான ஆப்ஷன் இருக்கு. இங்க வந்து பெரிய கேட்டுக்கான ஆப்ஷன், அதுக்கு பக்கத்திலே வந்து சின்ன கேட்டுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்திருக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க வந்து மெயின் டோர் என்ட்ரன்ஸ். சோ மெயின் டோர் என்ட்ரன்ஸ்க்கு வந்து நமக்கு 3 ஸ்டெப் கிளைம் பண்ணி போகிற மாதிரி மெயின் டோர் என்ட்ரன்ஸ்க்கான ஆப்ஷன் இருக்கு. 3 ஸ்டெப்பு கிளைம் பண்ணி நம்மளுக்கு அந்த ஸ்டேர்கேஸோட வியூ வந்து அவுட்டரில் தெரியாமல் லைக் வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு டியூப்ளெக்ஸ் வீட்டோட ஃபீல் கிடைக்கிற மாதிரியான டிசைன் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். பட் ஆனால் உள்ள ஸ்டெப்ஸ் தெரியாமல் இந்த இடத்துலையே வந்து நம்மளுக்கு என்ட்ரு ஆகணுமே லெஃப்ட் சைடு எடுத்தோம்னா இங்கே ஸ்டெப்ஸுக்கான ஆப்ஷன் இருக்குது. 7x4 inch சைஸில் வந்து இந்த பக்கம் லெஃப்ட் எடுத்தோம்னா ஒரு டியூப்ளெக்ஸ் வீட்டோட வியூ தான் தெரியும். ஏன்னா நம்மளோட மெயின் டோர் என்ட்ரன்ஸ் இங்கே தான் இருக்குது. ஸோ அது போக உள்ளே தான் அந்த படிக்கட்டு வரும். ஆனால் என்ட்ரன்ஸ்லேயே நம்ம கொடுக்குறதுனால கொஞ்சம் யூனிக்கான ஒரு டிசைன் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இப்படி வந்து கிளைம் பண்ணி நம்ம இந்த பக்கம் டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெயின் டோர் என்ட்ரன்ஸ் இந்த 3 ஸ்டெப்பு கிளைம் பண்ணி மேலே ஏறணுன்னு ஒரு சின்னதான பேசேஜ் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும். இதுலேருந்து ரைட் சைடு எடுத்தோம்னா இங்கே ஒரு டிராயிங் ஏரியா மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14x16 அளவுக்கு ஸ்பேஷியஸான ஒரு இடம் தான். ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா சோஃபா செட்டு போட்டுட்டு டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்தோம்னா இன்னும் கூட நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுபோக இந்த கார்னரில் இந்த மாதிரியான விண்டோஸ்க்கான ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அவுட்ரு எலிவேஷன் லுக்கில் இன்னுமே பெட்டரான சூப்பரான ஒரு டிசைன் ஃபார்மேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான கார்னர் டைப்ஸில் விண்டோவை ட்ரை பண்ணி பாருங்கள், லுக் வைஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சோஃபா கொடுத்துட்டு டிவி கேபினெட் இங்கே கொடுத்துட்டு இந்த டிராயிங் ஸ்பேஸ். ஸோ இந்த டிராயிங் ஸ்பேஸ் வந்து நார்மலாக வந்து ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், ஒரு சின்னதான ஒரு ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒர்க்ஸ் ஏதாச்சும் வந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிவிங் ஹால், வீட்டு, ஃபேமிலி அந்த மாதிரி போகாமல் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டு பேசிட்டு அவங்க இங்கேருந்தே வந்து அவுட்லெட் ஆகிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு டிராயிங் ஸ்பேஸ் கொடுக்கும்போது. அடுத்தது மெயின் டோர் என்ட்ரன்ஸில் இங்கே என்ட்ரு ஆகணும்னா இதுதான் மெயினான ஒரு லிவிங் ஹால். ஸோ மெயின் இப்போ ஸ்பேஸ்ன்னு பார்த்தோம்னா இதுதான் லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹால்லேருந்து இந்த சைடு பார்த்தோம்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய ஸ்லைடிங் டோர் மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஓப்பனிங்க்கான ஸ்பேஸ் இருக்கும். ஸோ ஸ்லைடிங் பண்ணி இந்த இடத்த வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு அழகான ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸாக வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஃப்ரண்ட்லேயே வந்து நம்ம கார்டனுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்கறனால இந்த இடத்துல ஒரு சின்னதான பாட்டோ இல்லை நம்மளுக்கு ஒரு பூச்செடி அந்த மாதிரியான டிசைன் கொடுத்தா கூட லுக் வைஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எல் டைப் மாதிரியான நல்ல ஒரு அழகான சோஃபா செட்டு கொடுத்துட்டு டிவி கேபினெட் இங்கே கொடுத்தோம்னா நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே கிச்சனோட ஓப்பனிங் இருக்கனால இந்த இடத்துல டிவி கேபினெட் கொடுத்தா நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இங்கே ஸ்லைடிங் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்தையுமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஓப்பன் கிச்சன் தான். ஃபுல்லாகவே நம்மளுக்கு லிவிங் ஹால்லேருந்து பார்த்தோம்னா கிச்சனோட வீவ் தெரியும். அண்ட் கிச்சனோட வீவ்லே வந்து இந்த போர்ஷன் வந்து நம்மளுக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் இங்கே வந்து வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கனால இங்கே உட்காந்துருந்தா கூட இந்த வீவ் தெரியாது. பட் இங்கே நின்னோம்னா நம்மளுக்கு தெரியற மாதிரியான ஒரு ஓபன் கிச்சனுக்கான ஒரு வீவ் தான். இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13x9x3 inch. ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு 13x கிடைக்கும். இப்படி வந்து 9x3 inch சைஸில் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கேஸ் ஸ்டவ்க்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங்க்குக்கான ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டான ஒரு ஓப்பன் கிச்சனோட வீவ். இந்த கிச்சன்லேருந்து நம்ம யூட்டிலிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி 7 feet 6 inch 5 feet சைஸில் வந்து கம்ப்ளீட்டான ஒரு யூட்டிலிட்டி ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் ஓப்பன் டு ஸ்கை
மாதிரியான ஒரு ஏரியா தான். வாய்ட் ஏரியானா ஓப்பன் டு ஸ்கை தான். ஸோ 5x5 சைஸில் ஓப்பன் டு ஸ்கை மாதிரி டைரெக்டாக நம்மளுக்கு மழை தண்ணி வந்தாலுமே இங்கே உழுவுற மாதிரியான ஒரு ஆப்ஷனில் இருக்கும். இங்கே கிச்சனுக்கும் இந்த பக்கமான விண்டோ அண்ட் யூட்டிலிட்டிலையுமே ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்து இந்த பெட்ரூம் சைட்லேருந்துமே ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இது போக அவுட்டர்லையுமே நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்கனால அந்த இடத்துலையுமே நம்ம விண்டோக்கான ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்தோம்னா இந்த இடத்துல ரைட் சைடில் ஒரு பெட்ரூமும் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த ரைட் சைடில் வந்து இங்கே ஒரு சின்னதான சோஃபா ஸ்பேஸ் போட்டு இங்கேயுமே வந்து நம்மளுக்கு பெட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு வார்ட்ரூப்கான ஆப்ஷன் வேணும்னா கூட இந்த இடத்துல வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து வார்ட்ரூப் மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14 feet x 17 feet 3 inch சைஸில் நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம்கான ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து இப்படி லெஃப்ட் எடுத்தோம்னா நம்மளுக்கு 3 feet அளவுக்கு ட்ரெஸ்ஸிங்கான ஏரியா இருக்கு. அண்ட் ஒரு அட்டாச் பாத்ரூம் 5 feet x 8 feet சைஸ்ல அட்டாச் பாத்ரூம் இருக்கு. அதுல கம்மோடோட ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த கார்னர்ல வந்து நம்மளுக்கு வாஷ் பேசனுக்கான பாயிண்ட் தான் இருக்கு. இதுமே வந்து ஓபன் டு ஸ்கை மாதிரியான ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா ஃபுல்லா கவர் பண்ணி நம்மளுக்கு ஓபன் டு ஸ்கை கொடுத்தோம்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ்ல இருக்கும். இந்த பெட்ரூம்லேருந்து இந்த பெட்ரூம் வந்தோம்னா ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூம்க்கான ஆப்ஷன். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13x15 அளவுக்கான நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய பெட்ரூம் தான். இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் வித் ட்ரெஸ்ஸிங் ஏரியா வந்து நல்லா 5x5 சைஸில் இருக்குது. இங்கே ட்ரெஸ்ஸிங் ஏரியா வார்ட்ரூப் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டோம்னா ட்ரெஸ்ஸிங் போர்ஷன் மிரரோடு கொடுத்தோம்னா நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அது போக பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x5 சைஸில் இருக்குது. ஸோ இப்படி லென்த்தில் 8x இப்படி 5x சைஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்து கமோடுக்கான ஆப்ஷனும் இங்கே வந்து வாஷ் பேசனுக்கான ஒரு பாயிண்ட்டு தான் கொடுத்துருக்கிறது. ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டான வீட்டோட ஒரு வியூ. இங்கே பார்த்தோம்னா இங்கே பேக் சைடில் வந்து இந்த யூட்டிலி இந்த பாத்ரூம்க்கான விண்டோ இந்த போர்ஷனில் இருக்குது. இந்த பாத்ரூம்க்கான விண்டோக்கு வந்து இந்த பக்கம் கொடுத்தாச்சு. அண்ட் இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கு பேக் சைடில் ஒரு பெரிய விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம இந்த பெட்ரூம்லேருந்து இந்த பக்கம் ஒரு விண்டோக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் டு ஸ்கை மாதிரி நம்ம கொடுக்கும்போது ஃபுல்லாகவே வந்து சைட்டை கவர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இன்னும் கூட பெட்டரான ஒரு வியூவாக இருக்கும். ஸோ இதுதான் வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு வியூ. ஸோ நல்லா ஒரு ஸ்பேஷியஸான 2 bedroom ஒரு டிராயிங் ஹால் அண்ட் ஒரு லீவிங் ஹாலுக்கான ஆப்ஷன், ஓப்பன் கிச்சனு, யூட்டிலிட்டி ஸ்பேஸ் அண்ட் லான் ஏரியா கார் பார்க்கிங்னு நல்லாவே கன்வீனியண்டான ஒரு ஸ்பேஸாக இருக்கும். இதே மாதிரி டிசைன் ஃபார்மேட்டில் உங்களுக்கும் வீட்டுக்கு பிளான் டிசைன் எலிவேஷன் எல்லாம் தேவைப்பட்ட கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கிறேன்.